அன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வரலாற்றை மறைக்கக்கூடாது. முதலமைச்சராகணுன்றதுக்கு அன்றைக்கு வந்து அண்ணாவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் முதலமைச்சராகணுன்ற வரும்பொழுது டாக்டர் கலைஞர் இறுதியாக பேசும்போது வள்ளலுக்கெல்லாம் வள்ளல், திராவிட கர்ணன் சொல்லி பேர் சூட்டியவர் அவர் தான், என்னை போன்றவர்களே உயர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்தவரும் அப்போ எங்களுடைய அருமை நண்பர் புரட்சி தலைவர் பேரை சொல்லி சொன்னார். ஆனால் சூப்பர் ஸ்டார் எப்போவுமே தன் நேர்மையாக பேசக்கூடியவர், அவர் இதில் கருத்து சொன்னது உண்மையிலே மன வருத்தமாக இருக்குது, உண்மையில வருத்தமாக இருக்குது. எப்படி ஏவிஎம் படம் தயாரித்து ஏவிஎம் ஃபிலிம்ஸ் தயாரிக்கப்பட்ட சிவாஜி படத்தை படம் வர்றதுக்கு முன்னாலே அன்றைக்கி இருந்த டாக்டர் கலைஞர் வந்து அந்த படத்தை வந்து அவங்களுடைய கம்பெனிக்கு கொடுக்கல அப்படின்றதுக்காக முதல் நாளே சிடியை வெளியிட்டாங்க. இல்லை, மாவட்ட செயலாளருக்கு ரொட்டீனாக பொதுச் செயலாளர் என்ன தகவல் சொல்வார் அது சொல்லியிருக்காங்க. ஆமாம், முழு உச்சில தயாரானு சொல்லியிருக்காரு. வேட்பாளர் யார் யாரெல்லாம் போட்டி, அதெல்லாம் இப்போவே அப்படி செயலாளர்கிட்ட ஒரு பரிந்துரை பட்டியல் கேட்டுக்கிறதா, அது இனிமேல் தான் கேட்பாங்க. இப்போ வந்து என்னன்னா முழு வீச்சில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணியாற்றணும், அது எப்படியெல்லாம் பணியாற்றணும் அப்படின்றத வியூகங்களில் சொல்லி கொடுத்துருக்காரு, சொல்லியிருக்காரு எப்படி எப்படி செயல்படணும். கலந்துக்கிட்டாரு தென் மாவட்டங்களில், அவருக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தென் மாவட்டங்கள் எப்பொழுதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு தான் எப்போவுமே. அதிமுக கோட்டை புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா, இப்போ நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் பக்கம் தான் அதிமுக. அதுக்கும் எஸ்டிபிஐ கலந்துக்கிட்டதுனால சிறுபான்மை மக்கள் மத்தியில் அண்ணன் அவர்களை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வரவேற்றாங்க. அண்ணனும் அருமையாக பேசினார், சிறப்பான அவங்களுக்கு மகிழ்ச்சி. 1.5 லட்சம் பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. 40 தொகுதிகள்லையும் அதிமுக தான் போட்டியிடுறதுக்கு ஆயத்தமாக சொல்லப்படுது. அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது தலைவரே. கூட்டணி எல்லாம் கூட்டணி அமைப்புன்னு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் மற்ற பிறகு வேற என்ன சொல்லுங்க. இப்படி சொல்லியிருக்காங்களே முதலமைச்சரானது ஒரே நல்ல படம் பார்த்தாங்க, ஓட்டு போட்டு வந்து படம் பார்த்தாங்க, அதெல்லாம் இல்லை. பொதுச் செயலாளர் வந்து அன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வரலாற்றை மறைக்கக்கூடாது. முதலமைச்சராகணுன்றதுக்கு அன்றைக்கு வந்து அண்ணாவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் முதலமைச்சராகணுன்ற வரும்பொழுது எல்லாருமே நாவலர் நெடுஞ்செழியன்னு சொல்லும்போது புரட்சி தலைவர் மட்டும்தான் நம்ம அன்னைக்கு இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு முன்மொழியணும்னு சொல்லி முரசொலி மாறம் மற்றவங்கெல்லாம் வந்து தோட்டத்தில் வந்து கேட்டதுக்கு நாங்கள் அப்புறம் புரட்சி தலைவர் அதில் முடிவெடுத்து அதற்கு பிறகு நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அன்னைக்கு இருந்த எஸ்எஸ்ஆர் அவர்களையெல்லாம் சந்தித்து பேசி நம்ம ஒட்டுமொத்தமாக சிறுமா மக்கள் இது அடிப்படை மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு முதல்வராக கலைஞர் கருணாநிதி, இனிமேல் நம்ம அவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் தான் முழுக்க முழுக்க காரணம். அதை டாக்டர் கலைஞர் அவர்களே எங்கள் தங்கம் படத்திலே சொல்லியிருக்கார். டாக்டர் கலைஞர் அவர்களே தன் திருவாயால் மலர்ந்து முரசொலி மாறன் அவருடைய படத்தில் முரசொலி மாறன் சொல்கிறாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லாவிட்டால் எங்களுடைய மனைவிகள்லாம் தெருவுக்கு வந்திருப்பாங்க, தூக்கு போட்டிருப்பாங்க, நாங்கள்லாம் தெருவுக்கு வந்திருப்போம், எங்கள் மான மரியாதையை காப்பாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அன்னைக்கு புரட்சி நடிகர் எம்ஜிஆர்னு சொன்னார். அதே மாதிரி அவர் ஒரு வள்ளல் பெருமான், கர்ணனுக்கிறது பெரிய அவர் தான் குடை வள்ளல், 8வது கர்ணன் 8வது வள்ளல்னு சொன்னார். ஆனால் டாக்டர் கலைஞர் இறுதியாக பேசும்போது வள்ளலுக்கெல்லாம் வள்ளல், திராவிட கர்ணன் சொல்லி பேர் சூட்டியவர் அவர் தான், என்னை போன்றவர்களே உயர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்தவரும் அப்போ எங்களுடைய அருமை நண்பர் புரட்சி தலைவர் பேரை சொல்லி சொன்னார். இது வரலாற்று. இதை போய் வாடகைக்கு விட்டுருக்க கமல்ஹாசனும் மறைச்சிட்டு இப்போ இன்றைக்கி இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களும் ஏதோ டாக்டர் கலைஞர் அவர்களே 100வது விழாவில் புகழன்றதுக்காக அதை தவறான அந்த வரலாற்றை மறைத்து பேசியிருப்பது உண்மையிலே வருத்தம். கமல்ஹாசன் பேசுனது கூட இல்லை, அவர் எப்பொழுதோ விக்ரம் படத்தோடு அவர் வாயை வாடகைக்கு விட்டார் திமுகவுக்கு, அவருடைய வாயை. ஆனால் சூப்பர் ஸ்டார் எப்போவுமே தன் நேர்மையாக பேசக்கூடியவர், அவர் இதில் கருத்து சொன்னது உண்மையிலே மன வருத்தமாக இருக்கிறது, உண்மையில வருத்தமாக இருக்குது. கண்டனம், அது கண்டனம்னாலே உங்களுக்கு தெரியும்ல, இது வருத்தம்னாலே சூப்பர் நிச்சயமா அது மாதிரி பேச மாட்டாருன்னு நினைச்சோம்.
ஏன்னா நாங்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்கள், புரட்சித்தலைவருடைய தொண்டர்கள், புரட்சித்த அம்மாவுடைய தொண்டர்கள். நாங்கள்லாம் இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அவர் இப்படி பேசுவார்ண்டு அவரும் இன்னைக்கு கமர்ஷியலாக திமுகவுடைய இந்த ஆட்சிக்கு பயந்து கொண்டு தன்னுடைய படங்கள் நாளைக்கு ஏதாவது அதிகமான பொருள் செலவில் விற்கப்படுகிற அந்த படங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்க படங்கள்லாம் எதுவும் கெடுத்துருவாங்களோ, சிவாஜி படம் மாதிரி எப்படி ஏவிஎம் படம் தயாரித்து ஏவிஎம் ஃபிலிம்ஸ் தயாரிக்கப்பட்ட சிவாஜி படத்தை படம் வர்றதுக்கு முன்னாலே அன்றைக்கி இருந்த டாக்டர் கலைஞர் வந்து அந்த படத்தை வந்து அவங்களுடைய கம்பெனிக்கு கொடுக்கல அப்படின்றதுக்காக முதல் நாளே சிடியை வெளியிட்டாங்க. அப்படி வெளியிட்டதன் அடிப்படையில் அந்த படம் ரொம்ப இதாச்சு. அதோட ஏவிஎம் படம் தயாரிக்கிறதே விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்றதுக்காக சூப்பர் ஸ்டாரும் இப்படி பேசிட்டாரே, ரஜினி அவர்களும் பேசிட்டாருங்கன்னு அர்த்தம்.